தனியா அது யாரும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாங்க தனியா வந்துட்டேன் ஆனா போகும்போது தனியா போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் அஞ்சு நம்பர் சொல்லிட்டீங்க மிச்ச அஞ்சு நம்பர் நீங்க டைப் பண்ணா நல்லா இருக்குங்க வேணா போனை தரவா அது உங்க பொறாமங்க உங்களை பார்த்து பொறாம போடுறாங்க பாரு ஊருக்குன்னு எல்லாம் உங்களை தான் இருக்கு போன் நனைஞ்சிட்டாங்க போன் மட்டுமா நனைஞ்சுது ஹலோ ஏ டவரே இல்லைடா உனக்கு இருக்கா இல்லை இல்லை இப்போ சுத்தமாக இல்லை டவரு ஆ இப்போ வந்துருச்சு இப்போ வந்துருச்சு இப்போ டவர் வந்துருச்சு 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 ஓகே சூப்பர் சிக்னல் நல்லாவே வந்துட்டு இருக்கு இப்போ இப்படியே பார்த்தே ஃபுல் சிக்னல் இருக்கும் ஆ யாருன்னு தெரியல பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான் யாருன்னு உட்காந்துருக்கான் ஆ இதை யாருங்க நீங்கள் நான் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா பக்கத்தில் வந்து இப்படிலாம் இருக்காதீங்க எப்படி ஓட்டை கிடச்சேன்னா இப்படி சுத்தமாக இப்படி தள்ளி தள்ளி போனால் டவரே இருக்காதுங்க இப்ப டவர் வந்துருச்சுங்க பக்கத்துல யாரும் தெரியல யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து யாருன்னு தெரியலங்க பக்கத்துல வந்து பேசிட்டே இருக்காங்க ஏன் பேசணும் நீங்களும் பேச வேண்டியதானங்க சும்மா யார் வந்தா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க யாருன்னு தெரியலன்னா பேசுங்க பேசி தெரிஞ்சுக்கோங்க யாரும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் சும்மா என்ன ஏதோ கேட்க போறீங்க தெரியுது அதெல்லாம் கேட்காதீங்க ஹலோ ஹலோ இந்த வெயில்ல வந்து ஏசி தேவையில்ல தெரியுமா நீங்க ரோட்ல நடந்து போனா போதும் உங்ககிட்ட பேசலங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்க உங்களை பேசுற மாதிரி இருக்கா உண்மையிலேயே இங்கே ஒரு நாளோட பாருங்களேன் ஐயோ குளிர்வே நல்ல வேலை ஊட்டி போட்டு வந்தேன் ஓ இன்னும் பார்த்துட்டே இருக்காதிங்க பீசல் கொடுக்க அந்த மாதிரி இருக்கு நல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஏங்க யார் வந்தா என்ன வரலாங்க நான் வந்துட்டேன்லாங்க இனிமேல் யாருக்கு நீ வெயிட் பண்ண தேவையில்லைங்க இப்போ இல்லை லைஃப்லேயே சொல்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணே தேவையில்ல நான் வந்துட்டேன் இப்போ உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஹலோ பேசுங்க நீங்கள் பேசுங்க இப்படி ஏன் இப்படி பார்த்தா என்ன வெயிட் பண்ண சம்மந்தமா அது எப்போ எப்போ வந்துட்டாங்களா யார் வந்துட்டா யார் எவ்வளோ பெட்டர் உங்க ஆள் இருக்காங்க இருக்காதீங்கன்ன இப்படிலாம் இருக்கக்கூடாது டக்கு டக்குன்னு பிரிஞ்சு போயிடும் இங்கே பாருங்க நல்ல கால் மேலே கால் மேலே போட்டு கால் மேலே கால் போட்டு படையப்பா நீலாமுறை மாதிரியே இருக்கீங்க அங்கே அவன் கால் மேலே கால் போட்டுருக்கான்னு நினைக்கிறாங்க கூல் சவுண்டு கேட்குது கால் மேலே கால் ம் நீங்கள் உங்கள் ஸ்டைலே நல்லா இருக்குங்க ம் ம் ஹலோ ஏங்க நீங்கள் ஏதாவது பேசினாங்க நான் பேசுவேன் நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது இவ்வளோ தூரம் இவ்வளோ பேசுனா நீங்கள் பேசுங்க இவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட போய் எனக்கு அடுப்பாக இருக்குங்க சரி ஓகே பேசுகிறேன் சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நானாங்க நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் அழகை ரசிச்சுட்டு இருக்கேங்க ஐயோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க சோத்துக்காங்க இந்த மாதிரி அழகான பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அவங்க குரலை கேட்டாலே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதான் இப்போதைக்கு வெட்டியாலாம் இல்லைங்க நான் சொல்கிறேன் உங்கள் இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துனால இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது ஈவினிங் வர நீங்கள் உட்காந்துட்டீங்க லஞ்சும் முடிஞ்சிடும் அப்படி பேசிட்டே இருந்தால் கூட நல்லாயிருக்கும் லைஃப் லாங் பேசிட்டீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்
ஃபஸ்ட்டே போதுங்க, டின்னர் வர சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வீடாங்க வீடாங்க, நீ ஊன் சொல்லுங்க, வீடு கட்டிடுவோம். வீடு இல்லைங்க, தனி வீடு தனியாக கட்டி என்ன செய்ய, உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே அழகு. கேட்குதா, உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தால் தான் அந்த ஒரு வீட்டுக்குமே தாங்க. இப்படி பார்க்காதீங்க, பார்க்கும்போது எனக்கு ஏதோ பேச்சே வர மாட்டேங்குது. சொல்லுங்க, தனியா வந்துருக்கீங்க? தனியாஸ்லாம் வேண்டாங்க, தனியா வந்துட்டேன். ஆனா போகும்போது தனியா போக மாட்டேன், போகும்போது தனியா போக மாட்டேன். என்னாச்சுங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஆமாங்க, என்னன்னா திடீர்னு வந்து உங்க பக்கத்தில் திடீர்னு உங்கள்ட்ட பேசினா நீங்கள் ரியாக்ட் பண்ண எப்படி ரியாக்ஷன் வரும்னு தெரியல. அதான் ஃபோன் மூலியமாக அப்படி ஃபோன் பேசுகிற மாதிரி வந்து பேசி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆ அப்படியாங்க, நீங்கள் தாங்க பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. பியூட்டிஃபுல்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தா உங்கள் பேர் தான் வருங்க. உங்கள் நேம் என்னங்க? தேங்க்யூ. தேங்க்யூ தான் உங்கள் நேமா? சார் வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ. ஏ உண்மையில உங்க பேர் தேங்க்யூ தானா? பிரியாவா? ரைட் 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 ரைட். பிரியான்னு முக்காவாசி பேர் பிரியா வந்து ஃபேக் ஐடி தான் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு தான் நான் வந்து ரியல் ஐடி பாக்குறேன். நான் பிரியா என்ன சொல்றீங்க? ஃபேக் ஐடி இல்ல சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல சொல்றேங்க. உங்க உங்க யூசர் நேம் என்னங்க? உங்க ஐடி மட்டும் தனியா யூனிக்கா இருக்கும் நினைக்கிறேன். இல்லைங்க, ரிப்ளை பண்ணாதானா? நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க தெரியுமா? ஆமாங்க, கன்ஃபார்மாக நீங்கள் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறீங்க. பண்ணுவீங்க பண்ணுவீங்க. இப்போயே பாருங்கள், ஒரு ஹாய் வந்திருக்கும் பாருங்கள். வந்திருக்காங்க. ஹலோ. ஆ அதான் இல்லைங்க, அப்படி இன்ஸ்டா ஐடி இன்ஸ்டா ஐடி வந்துருச்சு. அப்படி இல்லைங்க, இப்போ தனித்தனியாக ஃபோன் பேசுகிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையே நம்ம வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? நம்பர் அப்படியாங்க, நம்பர் அப்படியா? நம்பர் வாங்கினா ரெண்டு பேரும் ஃபோன் பேசலாமா? மாற்றி மாற்றி நம்பர் அப்படியே மாற்றி நம்பர் அப்படியே மாற்றி மாற்றி கிடச்சா நல்லாயிருக்கும். யாருங்க அது? உங்க பொறாமங்க, உங்களை பார்த்து பொறாம போடுறாங்க. இவ்வாறு ஊருக்குன்னு எல்லாம் உங்களை தான் இருக்கு. இந்த வெயில் உட்காந்துருக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இங்கே பாருங்க, ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்கே அங்கே கூட போய் உட்காரலாம். ஏசி காற்று இருக்கும். வாங்க போவோம், அப்படியே வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அந்த தான் இருக்கு, சாப்பிட்டு பில்லு அப்படி பே பண்ணிருங்க. எங்க ரொம்ப வேக்குதாங்க? ஒன்றும் இல்லைங்க, வேக்குதான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்க, நான் கால் பண்ணால் உங்களுக்கு வேர்வெல்லாம் ஃபுல்லாக போயிருங்க. இன்னும் சத்தியமாக நம்புங்க, ட்ரை பண்ணுங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்க, நான் கால் பண்ணுறேன். டக்குன்னு உங்களுக்கு வந்து எல்லாம் ஹீட்டே தெரியாதுங்க இந்த வெயிலில். ஆமாங்க, நம்பர் கண்டுபிடிக்கணுமா? நம்பரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டங்க, நம்பர் வாங்குறது தான் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஆ சரி, ஆ சரி, ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நம்பர் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. 733 90. ஆ ஃபர்ஸ்ட் அஞ்சு நம்பர் சொல்லிட்டீங்க, மிச்சம் அஞ்சு நம்பர் நீங்கள் டைப் பண்ணால் நல்லா இருக்குங்க. நான் வேணா ஃபோனை தரவா? அப்போ எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டேன். இல்லைங்க இல்லைங்க, அது கண்டுபிடிக்கலாங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இங்கே கேளுங்க, நான் ஒரு டேட்டா பேச விரும்புகிறேங்க. இது போதுங்க, சுற்றி சுற்றி பேசுனது ஒன்றும். நீங்கள் ஃபோன் பேசுனா, நீ நம்பர் கொடுத்தா நான் அப்படியே தூரமாக போய் எங்கே லாங்கில் போனாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். பக்கத்தில் பேசிட்டு தான் இருக்கீங்க. இல்லைங்க, இப்போ அடுத்து நான் வெளியே எங்கேயும் போனால் கூட முடியலங்க, வேக்குதுங்க. பாருங்க, அதான் மூக்கில் ஊற்றுக்கு பாருங்க, தொடச்சுக்கோங்க. ஃபோன் நினைஞ்சிட்டு பாருங்க. ஃபோன் நினைஞ்சிட்டாங்க? ஃபோன் மட்டுமா நினைஞ்சுது?
எல்லாமே நடந்துருச்சுங்க. ஏங்க இந்த ரியாக்ஷன் கொடுக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்பர் நம்பர் மட்டும் அப்படின்னா நம் நான் உங்க நம்பி தாங்க நம்பரை வந்து பத்திரமா வச்சுருப்பேன் நான். ம், ஏங்க உங்களுக்கு ஒரு ஒரு மிஸ்டு கால் வரும் பாருங்களேன். ஆ, ஏங்க நேரில் விட ஃபோனில் வாய்ஸ் சூப்பராக இருக்குங்க. எப்படிங்க ஏங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஃபோன்லேயே நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுக்கு நேராக அப்படி பாக்ஸ் மாதிரி ஒன்று தெரியுதா? உங்களுக்கு நேராக பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? ஆ, நேராக ஒரு கீழே ஒரு கேமரா மாதிரி தெரியுதா? இல்லைங்க. ஏங்க ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராங்க் வீடியோ மாதிரி. உங்கள் பக்கத்தில் திடீர்னு வந்து ஃபோன் பேசி என்ன என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆ, சும்மாங்க, ப்ராங்க்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் உண்மையிலாம் வந்து உங்கள்கிட்ட பேசி தான் இங்கே போகிற. உங்கள் குரலே வந்து இனிமையாக இருந்துச்சா? டெய்லியும் வந்து உங்கள் குரலை கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்டு தான். உண்மையாக நீங்கள் அடிக்கிற வேலை நீங்கள் பேசும்போது நல்ல ஜில்லுன்னு தாங்க இருக்குது. அப்பப்போ நீங்கள் பேசாத நேரம் பாருங்கள், இப்படி வேத்துறது. நீ பேசிட்டே இருக்கணும் தான் உங்கள் டிவியில் போடுவீங்களா? டிவியில எல்லாம் இல்லைங்க, யூடியூப் சேனலில் ஒரு நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனல். இந்த மாதிரி ஒரு அழகான கியூட்டான இல்ல லூசு மாதிரி இல்லைங்க, உங்களால இப்ப நான் லூஸ் ஆயிட்டேன். அடுத்து பாருங்க, அடுத்தடுத்து வீடியோ எனக்கு பண்ணவே தோணாது, எல்லாமே உங்களை லூஸ் ஆயிட்டேன். ஒரு ஹாய் மட்டும் இந்த வீடியோ போடலாமா? நல்ல திருச்சி எங்க சேனல்ல பாருங்க, எல்லாரும் அடுத்தடுத்து உங்க மேல பொறாம போடுவாங்க பாருங்க. தாளாட்டு போடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெக்கமெண்ட் பண்றவங்களை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு போங்க சரிங்களா?